and welcome to Sneholic. Enna Sneha, today I'm back with another 24 hour mamam challenge. Eppa paathalum soru enki ore kushiya irukken. You know why? Ena iniki na vandu ore expensive ana mamam challenge pandren. Right la right. எங்க அம்மாவோட காசுல கரண்ட் போகுது அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு குஷியா இருக்குது. செகண்டரி திஸ் இஸ் ஒன் நைஸ் கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னடன்னு பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கேஃபி கஃபே டே. பட் இன்னைக்கு வந்து நான் வந்து 24 ஹவர்ஸ் லைக் ஒரு ஹோல் டே வந்து நான் அங்கதான் வந்து என்னோட மீன் சாப்பிட போறேன் அப்படிங்கிறதுனால நான் அங்க வந்து வேற ஏதாச்சும் சாலிட்ஸ் சாண்ட்விச்சஸ் இல்லைனா வந்து அங்க என்ன வந்து ஃபுட்டா கன்சியூம் பண்றதுக்கோ அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ அதனால ஐ எம் பிரிட்டி எக்ஸைட்டட். ஏன்னா நான் கேஃபே காஃபி டேல அவ்வளோவா குடிச்சது கிடையாது. பட் இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாம். இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. வரும்போது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸ்பினாச் அண்ட் கார்ன் வாங்கிட்டா இல்லை பன்னீர் டிக்கா வாங்கிட்டா? பன்னீர் டிக்காவே வாங்குவோம். அப்புறம் வந்து ஸ்டார்டிங் வித் மை ஃபேவரட் நான் வந்து இதுதான் போட போகிறேன், ட்ராபிக்கல் ஐஸ்பர்க். எங்கள் மாமி குத்துவாளுக்கு ஏற்றிட்டாங்க, ஸோ அதை போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். தம்பி தம்பி எப்படி மாசா க்யூட்டாக வச்சுருக்காங்களே எங்கள் மாமி. அந்த தட்டு செட்டப்பில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க திஸ் டைம். ஓகே ஸோ வாங்க நம்ம ஆர்டர் பண்ணலாம். இது வந்து 405, இது வந்து 374 தான். ஏன்னா எனக்கு வந்து சேவ் பிக் அப்படின்னு வந்து ஒரு கூப்பன் கோட் இருந்துச்சு, 128 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கே ஒரே ஆனந்தமாக இருக்கிறதுனால நான் வந்து 128 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கேன்னாக்கும். ஆ இல்லை இல்லை இல்லை, 504 இருந்துச்சு. 504 மைனஸ் 374 வந்து பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. மயோனீஸ் வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு பண்ணி இது மட்டும்தான் இருக்குது. இது 200 ருபீஸ்க்கு வேஸ்ட்டு. தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. ஜெல்லி கொடுக்கலாம், ரொம்ப டென்ஷன் டென்ஷன் ஆயிடுவேனாக்கும். ஜெல்லி கொடுக்கலாம், அது ஓகேவா இருக்கா? ட்ராபிக்கல் ஐஸ்பர்க் இது எப்பவுமே நல்லா இருக்கும். ரொம்ப அந்த காஃபி டேஸ்ட்டும் இருக்கும், ஒரு சாக்லேட் இதோட டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காஸ்ட் என்ன இன்னைக்கு? 374. இது நல்லா இருக்கும், வரவே இல்லை. ஏதோ டிஸ்கவுண்ட் இருந்துச்சுங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். 505 ரூபா கொடுத்து சாப்பிட்றேன்னு வைங்களேன், எனக்கு ஆங்ஸைட்டியே வந்திருக்கும். 501 ரூபாய்க்கு கொடுத்து பண்ணும் மயோனிஸ்னா எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லியிருப்பேனே. லஞ்சுக்கு வந்து நான் அங்கே போய் பிக்சர் பார்த்து எது பிக்சரில் எது அழகாக இருக்கோட அது வாங்கிக்குவேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோதாங்க, யாரும் பார்த்து கண்ணு வச்சிடாதீங்க. இது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாகவே இல்லை, அதனால் எங்கள் கண்ணு வைக்கிறது ஒன்றும் கிடையாது. ஆமாம் இது நல்லா இருக்குது, இதை இது கண்ணு வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. This is the outfit of the day. ஸ்கூல் பாப்பா மாதிரி இருக்கிற நானே பார்க்கறக்கு எனக்கு தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பெருசாக ஷாப்பிங்லாம் பண்ணுறது கிடையாதா, அதனால இருக்கிற துணியே வந்து போட்டுட்டு இருந்தா அப்புறம் நம்மகிட்ட துணியே இல்லைன்னு நினச்சிருவாங்க. அதனால வந்து நாங்கள் இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ரொம்ப நாளாக இருக்கும் பாருங்க.
அதாவது நானே அது போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு, நான் வாங்குற போது இங்க இருந்துச்சு, இப்ப போடும் போது எங்க இருக்குன்னு பாருங்க. கட்டையாயிருச்சு, பட் அது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட ஃபேஷன் இவெல்லாம் வந்து ஆங்கிளுக்கு மேல போடுறதா ஃபேஷன் பேசிக்கலி பாத்தீங்கன்னா. சோ பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சதுக்கு அப்புறமா காலையில நான் வந்து படிக்கிற போயிட்டேன் காமர்ஸ். சோ காமர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு இன்னைக்கு குளிக்கிறக்கே வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. பிகாஸ் இன்னைக்கு ஷேவ் எல்லாம் பண்ணிருக்கேன், கையே ரொம்ப நாள் ஆச்சு நான் ஷேவ் பண்ணி. அப்புறம் முடி பயங்கர ஒரு மினி கரடி குட்டி மாதிரி இருந்தது நான் பாக்குறதுக்கு. அதனால இன்னைக்கு ஃபுல்லா ஷேவ் எல்லாம் பண்ணி மூணு மூணு நாய் வந்திருக்கேன். பேசிக்கலி எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஷேவ் பண்ணாலோ இல்ல வேக்ஸ் பண்ணாலோ த்ரெடிங் பண்ணாலோ கண்டிப்பா முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லனா ஒரு லோஷனோ யூஸ் பண்ணுவாங்க. பட் நியூட்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட ஆஃப்டர் ஹேர் ரிமூவல் லோஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. தே ஆர் பயனியர்ஸ் இன் பாடி ஹேர் ரிமூவல். அண்ட் இந்த ப்ராடக்ட் அவங்களோட வந்து ரொம்பவுமே வந்து லைக் ஹேர் ரிமூவலுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா வந்து செஞ்ச ஒரு ப்ராடக்ட். இந்த ஆஃப்டர் ஹேர் ரிமூவல் லோஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் வித் நேச்சுரல் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமென். இந்த நியூட் ஆஃப்டர் ஹேர் ரிமூவல் லோஷன் வந்து ஸ்கின்னோட நேச்சுரல் பிஹெச் பேலன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல வந்து ஒரு ஜென்டில் சூதிங் ஃபார்முலா இருக்கிறதுனால ஸ்கின்ன நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யூஸ்வலாவே ஷேவோ இல்ல வேக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு இச்சி ஃபீலிங்கோ இல்லைன்னா ரேஷஸ் வரும். பட் இது வந்து அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டா காம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த லோஷன் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்களும் வந்து இந்த நியூட் ஆஃப்டர் ஹேர் ரிமூவல் லோஷன் வந்து வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் எல்லா லிங்க்ஸுமே வச்சிருக்கேன். அண்ட் நீங்க டிஸ்பிளே ஆகிற கூப்பன் கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆன் யோர் பர்ச்சேஸ். ஸோ கண்டிப்பா வந்து அதையும் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரேஸ் கோர்ஸ் சிசிடில இருந்து சாப்பிட்டேன். அப்புறம் எங்களுக்கு கோயம்புத்தூர்ல நான் மார்னிங்கே சொல்லியிருப்பேன், ஒன்று வந்து ஆர்எஸ்புரம்ல இருக்கு, அப்புறம் ப்ரோசோன்ல ஒன்று இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. செங்கப்பள்ளியில ஒன்று இருக்குது. வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் நான் வந்து ஆர்எஸ்புரத்துக்கு போறேன்னா இல்லை ப்ரோசோன் போனாங்கிறது மட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த அவுட்ஃபிட் கியூட்டா இருக்குதாங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ லைக் கெட்டிங் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலி. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அப்படியே அந்த மெனுவை வந்து உருகி உருகி பாக்குறாங்க, என்ன இருக்கு, ஓ இது இருக்கா, ஓ அது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து டெவில் ஸோனும் வெஜ்ஜி ரோலும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து அவங்க கிட்ட ஃபுட்டாகவே இருக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜி, ஒரு பன்னீர் டிக்கா, அப்புறம் ஏதோ ஸ்பினாச் கார்னு அவ்வளோதாங்கிறதுனால நான் வந்து இந்த ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் மம்மி வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சிஸ்லிங் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபார் ஹர்ட் வீட். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது டெவில் ஸோன அழகாக ஒரு கப்பில் கொடுப்பாங்க, ஒரு தே ஹேவ் சிலிண்ட்ரிக்கல் திங்கஸ். எங்கள் அம்மா டிப்ரெஷனுக்கே போயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் அதை குடிக்கணுங்கிற இன்டென்ஷனே போயிருச்சு. இதுதான் என் டெவில் சோனு. இதை பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் யாராச்சும் வாங்கி குடிச்சிங்கன்னா அப்புறம் அது உங்கள் தலையெழுத்து. ஆக்சுவலி நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து ஹவுஸ் கீப்பிங் கால் இல்லைங்கிறதுக்காக முடி கொடுத்துருக்கணும். என் டாக்டர் பார்த்துக்கணுமே டென்ஷன் ஆயிருவாங்க. அது பங்கப் இல்லை, அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா சாரிங் ஸ்ருதி டாக்டர். டெவில் சோன் சூப்பராக இருக்கும். நான்லாம் டீம் டெவில் சோன், நான்லாம் டீம் ட்ராபிக் ரைஸ் வைப்போம். நீங்கள் எந்த டீம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது எதுவுமே செஞ்சு போட மாட்டேங்கிற செகண்ட் டைம் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ தான் அடுத்தடுத்த கலர் ராக்ல இப்போ குடிச்சோன்னு எனக்கு குடிக்கணும். மேபி எனக்கு அதனால அந்த ரொம்ப சிமிலாரிட்டிஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் செகண்ட் டைம் இங்கே எல்லாம் அஞ்சு மேலே கிடைக்கும் இல்லைங்க. நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுன்னா ஒரு மணி நேரம் அதை வச்சுட்டு போயிடணும். டக 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 தான் குடிச்சு வச்சிட்டிங்கன்னா அது வந்து கிளாஸியாக இருக்குது. இப்படி வச்சு ஃபோன் பார்த்து ரொம்ப கூட வர்றவங்க கூட கதை பேசி அது பேசி எல்லாரையும் பார்த்து அசைக்க வரலாம் சொல்லுவாங்க. இது வந்து வெஜ்ஜி ரோல் பாத்தீங்களா, மார்னிங் வந்து பன்னீர் அண்ட் திஸ் இஸ் வெஜ்ஜி ரோல். எப்படி இருக்கு? பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. காலையில வந்து சீஸ் இல்லை, இன்னைக்கு வந்து சீஸ் இருக்குது மத்தியானத்துக்கு. அவ்வளவே தான், எனக்கு வேற வழியே இல்லாம நான் சாப்பிட்றேன். அவ்வளவுதான் நீ லஞ்சு. என் வாழ்க்கையில ஒரு கேவலமான லஞ்சு, கேவலமான பிரேக்ஃபாஸ்ட். இந்த கடையிலேயே ஒன்றா இருக்கு இந்த சிஸ்லிங் ப்ரௌனி மட்டும்தான். இனிமேல் நான் எப்படி இங்கே வந்தாலும் நான் சேஃபர் சார் சிஸ்லிங் ப்ரௌனி போயிருக்கேன். A few moments later. இந்த இட்டு போன லஞ்சு தான் 679 ரூபாய். எல்லாம் என் நேரம். ஸோ நாங்கள் வந்து நல்ல வெளியில் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். அதுவும் ரொம்ப சிறப்பாக நினைஞ்சிட்டு வந்திருக்கேன். நானே எனக்கே ஒரு பெருமையாக இருக்கு நீ பார்த்தா. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் நல்லா தெளிவாக துணியெல்லாம் பார்த்து நீட்டாக ஆகிட்டு வந்துருச்சாக்கும். ஆமாம், என்னைய மட்டும் வெளியில் பூட்டிட்டு நான் பின்னாடி வரேங்க. கதவை என்னைய பார்த்தா அதான் நீங்கள் பாருங்க. போய் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு வரேன்.
நானே பக்கி ஆட்டம் இருக்கே பாத்துருக்கு, பிச்சுக்காரி ஆட்டவே இருக்கேன் தெரியுமா. Hey guys, so இது வந்து லாஸ்ட் மீல் ஆஃப் தி டே அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் மீல் ஆஃப் த சேலஞ்ச். நைட் ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே மத்தியானம் சிசிடியில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிட்டு எங்களை நாங்கள் ஈவினிங் வரும்போது சரியான மழை, நானும் மம்மியும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். அதனால ஆக்சுவலாக நாங்கள் நைட் வந்து அந்த ஆர்எஸ்புரம் சிசிடிக்கு போகலான்னு வந்து நாங்கள் பிளான்ஸ் வச்சுருந்தோம். சின்ஸ் நாங்கள் மதியானம் ப்ரோசன் போனோங்கிறதுனால ஓகே நைட் வந்து ஆர்எஸ்புரம் போகலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே சரியான மழை நைட்டு, நாங்கள் வரும்போதே ஃபுல்லாக தொப்பறையாக நினைஞ்சிட்டோமா, அதனால சரி ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரிலேட்டு மழை பெஞ்சுட்டு தான் இருக்குது. சோ நைட் நான் என்ன ஆர்டர் பண்ண போறேங்கிறது வந்து எனக்கே தெரியல. நானே வந்து என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பாத்துக்கப்புறம் ஆர்டர் பண்ணோம். சோ நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது இப்ப என்ன ஆர்டர் பண்ணிட்டு. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சாப்பிட போறேங்கிறத பாருங்க. சோ யா, நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன் பாத்தீங்கன்னா, ஐ ஹேவ் கிரன்ச்சி ஃப்ரேப்பி அண்ட் ஹார்லிக் பிரெட். ஆமா, கண்டிப்பா இது வழங்காதுங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து ஃபுல் 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 கேரண்டியோட வாங்குறேன், கண்டிப்பா இது வழங்காது அப்படின்ட்டு. ஐ திங்க் நான் இது வரைக்கும் இந்த கிரன்ச்சி ஃப்ரேப்பை ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் இட் டேஸ்ட் குட். ராகி கிளியா இது நெஞ்ச மாதிரி நல்லா இருக்குதாக்கும். இது பேர் என்ன? கிரன்ச்சி ஃப்ரேப்பி. சப்பா, நாள் முழுக்க சாப்பிட்டதில் திருப்தியாக ஒன்று சாப்பிட்டேனா அது இது மட்டும்தான். இதுவும் நல்லா இல்லை, ஒண்ணுமே நல்லா இருக்காதா? கொத்தமல்லியா போட்டிருக்காங்க. கொத்தமல்லி தண்டு தண்டா இருக்கு பாருங்க. எனக்கு சமைக்கதான் தெரியாதா, எவ்வளவு சாப்பிட்டுருப்பேன் நானு. இல்ல இது வந்து சுமாரா தான் இருக்குது, பட் எனக்கு வேற வழியே நான் சாப்பிட்டாகணும். ஏன்னா ஒரு ரூபாய் இது குடிச்சு குடிச்சு நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து பரவாயில்ல, அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் மூணு வேலை வந்து முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு சேலஞ்ச் வந்து முடிக்கணும்னு நினச்சி முடிச்சேன்னா அது இதுவாக தான் இருக்கும். காசு ரிமெம்பர், நான் கடைசியாக நான்வெஜ் பண்ண போது என்னால் சாப்பிட முடியாமல் திணறி கண்ணிலிருந்து தண்ணியெல்லாம் வந்து நான் முடித்தேன். எனக்கு முடியவே இல்லை, எனக்கு இதை முடித்தா போதும் அப்படின்ட்டு. நான் சிசிடி சேலஞ்ச் இப்படி முடிப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இதை ஆரம்பிச்ச போது அவ்வளோ ஆரம்பத்தில் இருந்தேன், அடடா மூணு வேலையும் சிசிடிலையா, இவ்வளோ நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டு. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நீங்கள் தனியாக போய் டிப்ரெஷன் ஷீட்டில் இருக்கீங்கன்னா தனியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க. எல்லாம் லைக் ரொம்ப ஒஃபிஷியலாக லைக் ஃபார்மலாக இருக்கிற மாதிரி இந்த டேட்டுக்கு போகிறது அதுக்கெல்லாம் போனீங்கன்னா இதை மட்டும் வாங்கி கையில் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துருங்க. கூட இந்த மாதிரி ஏதாச்சும் சைட்ஸ் வாங்குறேன்னு சொல்லி சொதப்பிக்காதீங்க நீங்களே. மற்றபடி இது வந்து நீங்கள் ஒரு மீலாக சாப்பிடணும் இல்லை இங்கே நல்லா இருக்கும் ஃபுட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா அது உங்களுக்கு அட்டர் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லாருமே வந்து எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து என்னோடய போச்சை நல்லா பண்ணுங்கிறத வந்து சொல்லிவிடுங்க. அதாவது நானே சொல்லிடுவேன், எனக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. பை.